Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்காக தேவனை ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி நாம் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளை உருவாக்கின கர்த்தரை பார்த்து விசுவாசத்தில் நாம் நடப்போமானால் கர்த்தர் நம்ம நடத்தி சொல்ல, கர்த்தர் நம்ம நடத்தி செல்ல அவர் வல்லவராயிருக்கார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவரை துதித்து பாடணும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவரை துதித்து பாடாம நம்ம இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே தேவனை தூத்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். எல்லாரும் நம்ம சேர்ந்து கரங்களை தட்டி அங்காங்க இருந்தவண்ணமாக நாம் பார்ப்போம். தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை சிதப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் கிருபையாவிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும் கிருபையாவிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே கண்ணை ஆயத்தமாக்கிக்கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே கண்ணை ஆயத்தமாக்கிக்கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நம்மை இடத்துல தேவனுக்கு நம்ம அல்லேலூயா சொல்றோம். ஆமென் ஹல்லேலூயா நம்ம எப்பவும் தேவனை துதித்துக்கொண்டே இருக்கணும் ஆமென் ஹல்லேலூயா துதிக்க துதிக்க சாத்தான் ஓடி போவான் ஆமென் துதிக்க துதிக்க சத்துரு கோட்டை உடையும் ஆமென் ஹல்லேலூயா நம்ம எல்லா வசனமும் நமக்கு தெரியும் ஆமென் ஹல்லேலூயா ஆனா நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கும் இந்த சூழ்நிலையில ஆமென் தேவனை நம்ம நோக்கி பார்ப்போம் ஆமென் ஹல்லேலூயா தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆமென் ஏசாயா எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமென் இந்த கால் வேளையில நீங்க பயப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை ரட்சிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆமென் அப்படிப்பட்ட தேவன் அவர்தான் நம்மளை ரட்சிக்க முடியும் அவர்தான் நம்மளை தப்புவிக்க முடியும் ஆமென் ஹல்லேலூயா இந்த நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம இந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களை பார்த்து நாம் ஹல்லேலூயா கலங்க வேண்டாம் ஆமென் ஹல்லேலூயா நம்மோடு இருப்பவர் பெரியவர் ஆமென் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் எங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிறது பெரியவர் என்று நாம் மறந்து விட வேண்டாம் ஹல்லேலூயா தேவன் தான் நமக்கு ராஜாதி ராஜா ஹல்லேலூயா அவர் செய்வது ஒன்றும் தடைபடாது என்று வேதம் சொல்லுகிறது ஆமென் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க போயிடும் அவன் நம்ம கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு அவருக்கு நம்ம ஹல்லேலூயா நன்றி சொல்லி நம்ம பாட போறோம் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய தாயின் கருவில உருவான நாள் முதல் தேவன் நம்மளை பாதுகாத்து வந்தாரு இம்மட்டுமாக நடத்தி வந்தாரு அவருக்கு நம்ம நன்றி சொல்லாம நம்ம இருக்கவே கூடாது ஹல்லேலூயா தேவன் தந்த நல்ல ஜீவனுக்காக சுகத்துக்காக பலத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்லணும் ஆமென் ஹல்லேலூயா எத்தனையோ இந்த நாளிலும் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்க ஆமென் ஹல்லேலூயா பலவிதமான நோய்வாய்ப்பட்டு அல்லது கொரோனால பாதிக்கப்பட்டு அநேகர் நம்மோடு கூட வேலை பார்த்தவர்கள் நம்மோடு கூட பழகினவர்கள் ஆமென் நம்மோடு கூட இருந்தவர்கள் ஹாஸ்பிட்டல்ல மரண தருவாயில படுத்திருக்கிறது நாம் அறிவோம் அநேகர் மறித்து விட்டார்கள் ஆமென் ஆனாலும் நமக்கு ஜீவன் தந்து இம்மட்டுமாக தேவன் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை தாங்கி வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம் அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் ஆமென் ஹல்லேலூயா எனவே எல்லாரும் கரங்களை தட்டி பாட்ட பாட போறோம் நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் ஆமென் தேவன் செய்த கிருபைகளுக்காக ஹல்லேலூயா தேவன் செய்த நன்மைகளுக்காக நாம் இந்த பாட நாம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென் ஹல்லேலூயா நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் நீர் செய்த நன்மைகளை நினைக்கின்றேன் கருத்தோடு நன்றி சொல்கிறேன் என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் கத்து வந்திரேன் என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் கத்து வந்திரேன் என் தாயின் கருவிலே நான் உருவான நாள் முதல் நாள்தோறும் கத்து வந்திரேன் என் நாசியாலே நான் சுவாசித்த நாள் முதல் நாள்தோறும் கத்து வந்திரே நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவை பாடுவேன் கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் நாமே நன்றி நன்றி பலி செலுத்தியே நாதனே சுவை பாடுவேன் கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் கற்று வந்திரேன் நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் கற்று வந்திரேன் பாவியாக நான் வாழ்ந்து பாவம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் கற்று வந்திரேன் நான் உம்மை விட்டு தூரம் சென்று துரோகம் செய்த நாட்களிலும் நாள்தோறும் கத்து வந்திரே நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவை பாடுவேன் கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் ஆமென் நன்றி நன்றி பலி செலுத்தியே நான் இயேசுவை பாடுவேன் கோரி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்திரேன் நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரேன் நான் திக்கற்று துணையின்றி திகைத்திட்ட நேரத்தில் துணையாக தேடி வந்திரேன் நான் துக்கத்தால் மனம் நொந்து மடிகின்ற நேரத்தில் மகன் என்னை தேடி வந்திரே நன்றி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவேன் கொடி நன்றி பலி செலுத்தியே பாடுவே மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசனீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கினீரையா. நான் மனதார நேசித்த மனிதர்கள் மறந்தாலும் மறவாத நேசனீரையா. என் சூழ்நிலைகள் மாறிட்டாலும் மாறிடாவும் கிருபையாலே நாள்தோறும் தாங்கினீரையா. நன்றி நன்றி பலி செலுத்தியே இயேசுவை பாடுவே. கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. நன்றி நன்றி பலி செலுத்தியே இயேசுவை பாடுவே. கொடி நன்றி பலி செலுத்தியே ஜீவன் தந்தவரை பாடுவே. எல்லாரும் கரங்களை சொல்லி தூக்கி ஹalleluya சொல்லலாமா? ஹalleluya பாமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராஜா. ஹalleluya என் தேவனே ஆண்டவரே, நாங்கள் திக்கற்ற வேளையிலும் தவித்த நேரத்திலும் ஆண்டவரே துணையாக தேடி வந்தீரே என்று நாங்கள் பாடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ராஜா ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஆண்டவரேப்பா நாங்கள் ஆண்டவரேப்பா தவித்து கொண்டு இருக்கிற பொழுதும் திக்கற்று நிற்கிற பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட வந்த ஆண்டவரே எங்களை தேற்றுகிறதற்காக எங்களை நடத்துகிறதற்காக ஆண்டவரேப்பா எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக ஆண்டவரை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஓ நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சகலவும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீங்க சகலமும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. அப்பா உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஹalleluya நீங்க செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாத ஆண்டவரே. ஹalleluya ஓ நன்றி ஓ நன்றி ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஓ நன்றி அப்பா. ஹalleluya வேதத்துல இசைக்கேல் 18 அதிகாரம் 9 வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆமே என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். ஹalleluya அந்த காலை வேளையிலே திருப்பி நான் வாசிக்கிறேன். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஹalleluya நம்ம கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்கும் பொழுது அவருடைய நியாயங்களை நாம் மதித்து நடக்கும் பொழுது ஆமென். ஹalleluya உண்மையா அவருடைய சமத்திலிருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆமென். ஹalleluya அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது ஆமென் அப்பொழுது நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அது மட்டும் இல்லாம நாம பிழைக்கவே பிழைப்போமா? ஹalleluya இந்த உலகம் எப்படி இருந்தாலும் சரி ஹalleluya நாம் அவருக்குள்ள நீதிமான் இருக்கும் பொழுது அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா நம்ம காத்திருக்கும் பொழுது ஆமென். ஹalleluya நாம் பிழைக்கவே பிழைப்போம். ஆமென். ஹalleluya இந்த உலகத்துல எத்தனையோ பேரு இந்த நாட்களிலே மறித்து கொண்டு போயிருக்காங்க. கொத்து கொத்தாக நம்முடைய ஜீவனை ஹalleluya சாய்த்து கொண்டிருக்க அநேகர் உண்டு. ஹalleluya நம்ம டெய்லி டெய்லி நியூஸ்ல பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். ஹalleluya ஆனாலும் நீங்க ஆண்டவரோடு கூட விசுவாசித்தீங்கன்னா ஆமென். ஹalleluya நீங்க அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்றால் நீங்க ஹalleluya அவருடைய எல்லா விதமான அவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்தீங்க நடப்பீர்கள் என்றால் ஹalleluya நாமும் நீங்களும் தான் நீதிமான்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீதிமான்கள் அவர் என்ன செய்வாரா? பிழைக்கவே பிழைக்க செய்வார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இந்த காலைவேளையில அப்படிப்பட்ட தேவனை நாம் காலைவேளையில நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹalleluya ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம் நான் வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya அவர்தான் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். அவர் நித்திய வெளிச்சமாயிருக்கிற பொழுது ஆமென். ஹalleluya இருளாக வருகிற எல்லா விதமான பயங்களும் எல்லா விதமான பாரங்களும் எல்லா விதமான தடைகளும் மறைந்து போகும். ஏனென்றால் அவரே நித்திய வெளிச்சமா இருக்கிறார். ஆமென். ஹalleluya அது மட்டுமல்ல உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹalleluya எதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஹalleluya எதை பத்தி நம்ம ஒளி பண்ணவே வேண்டாம். ஹalleluya எல்லாருக்கும் பாரம் இருக்கும், எல்லாருக்கும் கவலை இருக்கும். ஆமென். ஹalleluya ஆனா வேதம் சொல்லுவது கூட ஹalleluya நம்ம அவருடைய சமூகத்துல நம்முடைய எல்லா குறைகளையும் நம்முடைய அவர் நம்மளை விசாரிக்கிற ஆனபடினாலே நம்முடைய கவலைகள்லாம் அவர் மேல வைத்து விடுங்கன்னு சொன்னபடி நாம் அவர் மேல வைத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை ஹalleluya எல்லா விதமான கட்டுகளில் இருந்து விடுதலையாக்க அவர் வல்லவரா இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். நல்ல ஒரு பாடல் இப்பொழுது நம்ம பாட போறோம். தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர். ஆமென். தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஆமென், அல்லேலூயா. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? ஆமென், அல்லேலூயா. அவர்தான் சகலமும் செய்ய முடியுங்க. அவர்தான் சர்வ வல்லவர், அவர்தான் சர்வத்தின் அதிபதியா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு ஒப்பான தேவன் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது நிறைவேறும், அவர் செய்வதை தடுப்பவன் யார்? அல்லேலூயா. அவர் செய்யறதாங்க இது எல்லாமே. அல்லேலூயா. பாருங்க, அல்லேலூயா. இந்த கொள்ளை நோய்களை கொண்டு வந்ததெல்லாம் அவர்தான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, இந்த வெட்டுக்கிளி அடுத்து வந்திருக்குது, இந்த வெட்டுக்கிளி. அல்லேலூயா. அடுத்து பஞ்சம், இதெல்லாம் அப்படி தொடர்ந்து தொடர்ந்து வரப்போகுது. இது எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லேலூயா, அவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இப்பொழுது தேவன் வருவார் என்றால் அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த ஒரே ஒரு கேள்விதான் நம்ம கண் முன்னால் வைக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. மார்க்ல நம்ம பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, ஒரு வந்து ஆண்டவரிடத்துல சொல்றான், ஆமென், அல்லேலூயா, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனோட வர வேண்டும் என்றால் நான் என்ன செய்வேன்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, அல்லேலூயா, உனக்குள்ளது எல்லாத்தையும் விட்டு, உன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் விட்டு என்ன செய்யணுமா? தரித்திரத்துக்கு கொடு, தரித்திரனுக்கு கொடு என்று சொல்லி அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா அவன், அல்லேலூயா, ஐஸ்வர்யத்தின் மேல் ஆசையா இருந்தனால அவன் போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய ஐஸ்வர்யம் ஆண்டவர் மேல இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஐஸ்வர்யம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அவர் தான் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் தான் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால எல்லாரும் பாடலாம், தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கு ஒப்பான தேவன் யார்? ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. நாளும் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், அல்லேலூயா, சூழ்நிலைகளை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம். ஆமென், அல்லேலூயா. பல சட்ட திட்டங்களை போட்டாலும், ஆமென், அல்லேலூயா, 70% ஆட்கள் இந்த நாட்டுல இருந்து போகணும்னு சொல்லி ஆல்ரெடி சட்டம் போட்டாலும், ஆமென், சட்டத்தை எல்லாம் மாற்றி எழுதுகிறவர், கையெழுத்துகளை குலைத்து எழுதுகிறவர், ராஜாக்களை மாற்றி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கரகத்துக்கு நாம் பாடுவோமா? ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப அல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், ஆமென், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், ஆமென், அல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், அல்லேலூயா. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், ஆமென், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே நீர் మనముతయ్య వల్లవా దేవనే ఉమకు పాల దేవయ్యా యేసయ్య నినితది నిరేవేరు యేసయ్యవై తడుపవయ్యా యేసయ్య నినితది నిరేవేరు యేసయ్యవై తడుపవయ్యా దేవనే సగలముతయ్య వల్లవా హల్లెలూయా దేవనే ఉమకు పాల దేవయ్యా హల్లెలూయా హల్లెలూయా పా ஆண்டவரே நீங்க சர்வ வல்லவர் ஆண்டவரே அப்பா நீங்க செய்வதை தடுப்பவன் யார் ஆமாண்டவர் ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு தரிசனம் தந்திருக்கீங்க ஆண்டவரே அது நீங்க நிறைவேற்றி முடிப்பீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த காலை வேளையில ஹல்லேலூயா எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா அங்கங்க இடத்துல இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுமா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்துதிக்கிற ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர் ராஜா ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவர் ராஜா என்னுடைய சபை தந்த தரிசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அது நாங்கள் நிலைத்து நிற்க என் தேவனுடைய கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா ஹல்லேலூயா ஓ நன்றி ஆண்டவரே உமக்கு கொடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்க துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற தேவனா இருக்கிறபடியா உங்களுக்கு கொடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே உமால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நீங்க சொல்ல ஆகும் கட்டளிட நிற்கும் நாங்கள் விசுவாசத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா கலங்காதே திகையாதே நான் உன் தேவர் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா என் தேவன் ஆண்டவரே அப்பா நீங்க செய்த எல்லா விதமான ஆண்டவரே அப்பா கிருபைகளுக்காக நன்மைகளுக்காக ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை ஆண்டவரே இம்முட்டுமாக பாதுகாத்தீங்களே அதற்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்பா உம்முடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எடுத்துக்கொள்ள என் தேவனை எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா ஹல்லேலூயா ஆண்டவரே பா பரிசுத்த மிலாவல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லிட்டு ராஜா அப்படி மாய் மாலமான ஆண்டவரே பா ஆராதனை வேண்டாம் ராஜா ஆண்டவரே அப்படி மாய் மாலமான ஆண்டவரே பா ஆராதனை வேண்டாம் ராஜா ஆண்டவரே உண்மை உத்தமத்தோடு கூட கத்தாவே உண்மை தொழுது கொள்ள என் தேவனோடு கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர் ராஜா அப்பா நீங்க எல்லாவற்றையும் ஆண்டவரே நேர்த்தியாக செய்து முடிக்க போற தயவுக்காக உங்களுக்கு கூடான கூட நன்றி செலுத்துகிற ஆண்டவரே உம்மால எல்லாம் கூடும் உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே அப்பா காற்றையும் கடலையும் இந்த கால வேளையில அதட்டு உமக்கு லேசான காரியமா இருக்கிறபடியா உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ ரபா தாலானா ரீபோ ஷக்கா தாலானா ரீபா ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்பா என் தேவன் ஆண்டவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ஆண்டவரே சர்வ அதிகாரங்களையும் படைக்க கொடுத்திருக்கிற எங்கள் தேவன் ஒருவரே நீங்க ஆண்டவரே அப்பா உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் நாங்கள் உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா இம்மட்டுமாக வெட்கமடையாதபடி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் கூட கர்த்தாவே நடத்த வல்லவராய் இருக்கிறபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ ரபாதாலனா ரிபுஷகதாலனா ரிபா ஹல்லேலூயா ஓ நன்றி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா உங்களுக்கு கொடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஓ நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா கிருபையா நிலை நிற்கின்றோ திருபயா நிலை நிற்கின்றோ திருபயா நிலை நிற்கிறோ திருபயா நிலை நிற்கிறோ திருபா 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 திருபயா நிலை நிற்கிறோ கிருபையா நிலை நிற்கின்றோ கிருபையா நிலை நிற்கின்றோ கிருபையா நிலை நிற்கின்றோ சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை 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 ஆமே கிருபை 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 கிருபையா நிலை நிற்கின்றோ கிருபையா நிலை நிற்கின்றோ ஆமே கிருபையா நிலை நிற்கிறோ ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலையில ஹல்லேலூயா இந்த 100 வசனத்தை காலையிலே வாசிக்கும்படியாக ஆவியானவர் ஏவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏசாயா 41:13. ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா 41:13. ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க கைய ஹல்லேலூயா என் கைய நாம் அவர் கையில கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பிடித்து நடத்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கைய, நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை ஹல்லேலூயா அவர் கையில கொடுத்து விட்டோம் என்றால் ஆமென். ஹல்லேலூயா அவர் நம்மை பிடித்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்ய முடியுமா? நாம் பயப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏன் பயப்படணும்? ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் எதற்கும் நாம பயப்படவே கூடாது, எதற்கும் நாம கலங்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம அவர் கையில கொடுத்து விட்டோம் என்றால் ஆமென். ஹல்லேலூயா நாம் பயப்பட மாட்டோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நாம் அவர் கையில கொடுத்து விடவில்லை என்றால் பயம் நம்மகிட்ட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கையில முழுவதுமா ஒப்படைத்து விட்டோம் என்றால் அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாசமும் வைராக்கியமும் நம்மளோடு கூட இந்த காலை வேளையில் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை நம்ம பார்க்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது 70 உன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் வெள்ளத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே என்று. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ஒரு 70 வருஷம் 80 வருஷம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு நாம் பயப்படுவோம். ஆனால் ஹல்லேலூயா நித்திய நித்தியமாக அழியாத மோட்சத்திலே வாழப்போகிற நீங்களும் நானும் எப்படி பயப்படாமல் இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நாம் கண் முன்னால வைக்கும் பொழுது அவர் நம்முடைய எல்லா பயங்களும் நீக்கி நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அழிந்து போகிற செல்வங்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எல்லாத்தையும் என்ன செய்யணுமா? தான தர்மங்களை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் நாம இந்த கால வெளியிலே தேவனுக்கு நம்ம என்ன விதமான ஹல்லேலூயா காரியங்களை கொடுக்க வேண்டும் என்றால் ஹல்லேலூயா அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவர் சொன்ன வார்த்தையில் நாம நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா நாம அவர் கையில கொடுக்கும் பொழுது நம்மை அவர் நடத்த வல்லவரா இருக்கார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். உன் கருவியில், உன் தாயின் கருவில என் கண்கள் உன்னை கண்டது, என் உன்னுடைய கருவை என் கண்கள் கண்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் இன்னும் நமக்கு ஹல்லேலூயா நம்முடைய தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட நம்முடைய தேவன் ஆமென். ஹல்லேலூயா பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஆமென். எல்லாம் நம்ம சொல்றோம். ஆனாலும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, இப்படி ஒரு இக்கட்டான வேலை வரும்பொழுது ஹல்லேலூயா நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாயின் கருவிலே தெரிந்து கொண்ட தேவன் என்னை ஹல்லேலூயா நடத்தவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கொண்டு சிங்க கெபியில போட்டாலும் ஆமென். ஹல்லேலூயா எரியில சூறை நெருப்புல என்னை நீங்க போட்டாலும் ஹல்லேலூயா எங்களோடு இருக்கிறவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாச நம்பிக்கை இந்த காலை வேளையில உங்களுக்கு எனக்கு வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம், எண்ணத்தை கொண்டு போக போறோம். ஹல்லேலூயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா இப்ப பாருங்க. ஹல்லேலூயா எல்லாரும் அடைவிட்ட சூழ்நிலை, யாரையும் பார்க்க முடியல, யாரு வீட்டுக்கும் போக முடியல. ஆமென். ஹல்லேலூயா பணம் இருக்கிறது, ஒன்றும் வாங்க முடியாது, ஒன்றும் விற்க முடியாது, நம்ம சொந்தக்காரங்களை போய் பார்க்க முடியாது, யாரு ஊர்ல மறித்து போறாங்கன்னு அவங்கள போய் பார்க்க முடியாது, யாருக்கும் சோகம் இல்லைன்னு சொன்னால் ஊருக்கு உடனடியா போக முடியாது. ஆமென். ஹல்லேலூயா என் தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலையில நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா போன வாரத்துல சோவார்ல என்னோடு கூட வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நண்பர் ஆமென் அவருடைய அப்பா மறித்து போய்விட்டார் வெள்ளூர்ல. ஆமென். அவரால் போக முடியல எவ்வளவு வருத்தம் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா அவருக்கு பணம் இல்லையா, அவருக்கு வசதி இல்லையா, அவருக்கு படிப்பு இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஹல்லேலூயா தேவனை நாம் அறியவில்லை என்றால் நம்ம ஐயோ என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிற ஆமென் நம்ம பரிதபிக்கப்பட்டு விட்டோம்ல ஆகிவிடும். ஹல்லேலூயா எத்தனை நாள் நம்ம ஹல்லேலூயா பொண்ணுக்காக, पणत்துக்காக ஓடிக்கொண்டே இருப்போம் ஹalleluya விலை மதிக்க முடியாத ஆத்துமாவை நாம் என்ன செய்ய வேண்டும் ஹalleluya நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆமென் வேதம் சொல்லுகிறது மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் என்ன ஹalleluya பாருங்க இப்ப எத்தனையோ பேர் இறந்து போய் கொண்டிருக்காங்க ஹalleluya எத்தனையோ பேர் பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்காங்க ஆமென் ஹalleluya நிறைய பேர் நான் பேசும்போது எல்லாம் சொல்றாங்க பிரதர் என்ன செய்யனே தெரியல பிரதர் ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஹalleluya ஒரு வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு குறிப்பாக மருத்துவமனையிலே செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பணிபுரிகிற பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்ட்ரெஸ் ஆமென் ஹalleluya பாருங்க அந்த நோய்வாய்ப்பட்ட மக்களை அவர்கள் தொட்டு அவளை ஹalleluya ட்ரீட் பண்றாங்க ஆமென் எப்படி நோய் பரவும் என்று சொல்லி எல்லாரும் நாம் நோய் பரவாதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களை தொட்டு ட்ரீட் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அநேகர் ஹalleluya பாருங்க நேத்து கூட ஒரு நியூஸ் பார்த்தோம் ஊர்ல ஒரு ஹெட் நர்ஸ் ஆமென் சென்னையில அவர் மரித்து போய் விட்டார்கள் ஆமென் ஹalleluya அவர் ரிட்டையர்மென்ட் ஆக போயிட்டு ஆனா 2 months எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்களாம் ஆமென் ஹalleluya 2 months எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல நம்ம அவங்க கிறிஸ்டியன் அவங்க 2 month எக்ஸ்டென்ஷன் பீரியட்ல வேலை பார்த்து கொண்டிருக்க வேலையில கொரோனானால அவர் நேத்து மரித்து போய் விட்டார்கள் நாம் பார்த்தோம் ஹalleluya பாருங்க எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க எப்படி இந்த சூழ்நிலை ஆயிக் கொண்டிருக்குது பாருங்க ஹalleluya ஹalleluya நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாதுங்க ஆமென் ஹalleluya உங்க பணம் நம்மளுடைய பணமோ நம்மளுடைய பொருளோ நம்மளுடைய செல்வமோ நம்மளுடைய ஆசியோ நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய பட்டமோ ஒன்றும் காப்பாற்றாது எல்லாம் குப்பை ஆமென் எல்லாம் குப்பை ஆமென் ஹalleluya எல்லாம் மாயை 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 என்று பிரசங்கி சொல்றான்னு சொன்னபடி ஹalleluya எல்லாம் குப்பை எல்லாம் மாயை நாம அந்த மாயை விட்டுடணுங்க ஹalleluya நம்ம அந்த குப்பையெல்லாம் உதறி தள்ளி விடணும் ஆமென் ஹalleluya நம்முடைய ஜீவனை நாம் பாதுகாத்துக் கொண்டு ஹalleluya எப்ப ஆண்டவர் வந்தாலும் அவருடைய மோட்ச லோகத்துல நாம் கடந்து செல்ல நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆமென் ஹalleluya அப்படி ஆயத்தம் இல்லாத ஹalleluya பிள்ளைகளாக நாம் ஆய்விடக்கூடாது ஆமென் நம்ம புத்தியுள்ள கன்னிகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ஆமென் நம்ம எல்லாரும் பிடித்தெடுக்கப்பட்ட கூட்டம் என்று சொல்லி நம்ம வந்திருக்கிறோம் ஆமென் ஹalleluya ஆனா என்னுடைய ஜீவன் எப்படி இருக்கிறது உங்களுடைய ஜீவன் எப்படி இருக்கிறது உங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க இந்த கால வேளையில நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஹalleluya எவ்வளவு நேரம் நம்ம ஜீவிக்கிறோம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறோம் எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல நாம இருக்கிறோம் ஹalleluya நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா இல்லை என்றால் நாம் மற்றவர்களுக்காக நாம் ஹalleluya பரிந்து பேசி கொண்டிருக்கிறோமா இல்லை என்றால் நாம் மற்றொரு குறையை நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோமா இல்லைன்னா மற்றொரு குற்றங்களை நாம் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறோமா இல்லைன்னா ஹalleluya நான் சொல்வதுதான் சரி என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா ஹalleluya ஒன்றும் ஹalleluya நம்மை காப்பாத்தாதுங்க ஹalleluya ஒன்று நம்மை காப்பாத்தாதுங்க ஹalleluya அப்பேற்பட்ட வல்லசாகிய நாடுகள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதபடி திகைத்து கொண்டிருக்கிறாங்க ஹalleluya இப்போ நீங்க போய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அரசியல்வாதிகள் சொல்றாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப்ல நியூஸ் வருது நம்ம பாக்குறோம் ஹalleluya ஆமென் ஹalleluya கடைசி நாட்களில் ஆமென் ஹalleluya முந்தினோர் பிந்தினோராயும் போய்விடுவார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது ஹalleluya நாம கிறிஸ்டியன் சொல்லிவிட்டு இருந்து விடக்கூடாது ஹalleluya நாம எப்பொழுது அவருடைய அருகைக்கு ஆயத்தமாக நாம் இருப்பது மிகவும் அவசியமா இருக்குது ஹalleluya அப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்களிலே நாம் வந்து நிற்கிறோம் ஆமென் பாருங்க ஹalleluya எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க ஆமென் ஹalleluya ஒரு வேதனையான சூழ்நிலை பாருங்க யோசிச்சு பாத்தீங்களா எத்தனையோ பேருக்கு வேலை இழந்து விட்டார்கள் வேலை போய்விட்டது இன்னும் 70% ஆஃப் பீப்புள அனுப்பணும்னு சொல்லி கூட ரூல் போட்டிருக்கிறாங்க ஆமென் ஹalleluya ஐயா என்ன ரூல் போட்டாலும் சரிங்க ஹalleluya ஹalleluya வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார் ஆமென் ஹalleluya உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் உங்களை என்னை நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார் ஹalleluya கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளை போஷிக்கின்ற தேவன் ஹalleluya உங்களையும் என்னையும் போஷிக்காம அவர் விட்டுருவாரா ஆமென் ஹalleluya இந்த காலையில யோசிச்சு பாருங்க ஊர்ல எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுறாங்க எத்தனையோ பேர் பாருங்க அங்கங்க போக முடியாம டிரான்ஸ்போர்ட் இல்லாதபடி பல கிலோமீட்டர்ஸ் நடந்து போறாங்க சைக்கிள்ல போறாங்க பிள்ளைகளை கொண்டு ஆமென் அப்படி நான் அதை யோசிச்சு பார்த்தேன் ஹalleluya பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு போகும்போது இந்த கழுதையில போனாங்கன்னு சொல்லி பாக்குறோம் ஆமென் ஹalleluya எல்லாரும் அப்படி குரூப் ஆஃப் பீப்புள் அப்படி போனாங்கன்னு சொல்லி வாசிச்சு பாக்குறோம் அதே மாதிரி இப்ப நடக்குது பாருங்க குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உழைக்க வந்தவங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வண்டியில இருந்தாலும் அவங்க நடந்து போறாங்க எத்தனையோ பேர் அதுல மரித்து போகிறார்கள் சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல காரியங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த நாட்டின் நல்ல கனிகளை நாம் புசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆமென் नाट का नाम जबिक्रोमा देश नाम जबिक्रोमा देश निक्रोमा उलग नाम निक्रोमा नम्बर जपम एप्पा जपमा हालेलुया मोदलावदु नम्म रक्षिக்கப்படாத ஆத்துமாக்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோங்க ஆமென் ஹalleluya நம்முடைய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆமென் நாம் இங்க வாழ்கிற உமானுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆமென் ஹalleluya ரட்சிக்கப்படாத अनेक நண்பர்கள் இருக்காங்கல நம்மோட கூட வேலை பார்க்கறவங்க ஹalleluya அவங்கள அவங்கள சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அவங்களுடைய ஆத்துமாலாம் அழிந்து போக கூடாது ஆண்டவரே மெய்யான தேவன் நம்மை கண்டுகொள்ள வேண்டும்னு சொல்லி காலை வேளையில அப்படிப்பட்ட ஜெப வாஞ்சை தேவன் நமக்கு தர வேண்டும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம் ஹalleluya எல்லாரும் காலை கண்களை மூடி எல்லா கண்களை மூடி ஆமென் ஆண்டவரே பா ஓரா பாதாலான ரீபோ சிக்கா தாலான ரீபோ ஆண்டவரே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்தப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்க இருதயத்துல எல்லா காரியங்களும் நீங்க அறிவீங்க ராஜா ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே வேறு பிரிக்கிற தேவனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே எங்களுடைய உள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்து ராஜாப்பா என் தேவன் ஆண்டவரே அப்பா இருபத்தி ஆண்டவரே வாஞ்சியெல்லாம் நீங்க நிறைவு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே இந்த நாள் கூட கர்த்தாவே எங்களோடு கூட கர்த்தாவே ஆராய்ந்து கொண்டு இருக்கிற ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல தருகிறேன் சாமியப்பா நீங்க பொறுப்பேற்று நடத்துங்க ராஜா உங்களுடைய சித்தத்துக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர் ராஜா நீங்க பலப்படுத்தி ஆண்டவர் நீங்க நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர் ராஜா உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே அப்பா ஹalleluya நாங்க உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம் நாங்க உம்மைத்தான் ஆண்டவரே அப்பா விசுவாசம் இருக்கிற ஆண்டவர் ராஜா ஆண்டவரே நீங்க ஆண்டவரே அப்பா ஹalleluya எங்களை பேர் சொல்லி அழைத்தீங்க ராஜா என்னுடைய தாயின் கருவில் ஆண்டவரே அப்பா நீங்க கண்டுகொண்ட தேவனா இருக்கிறபடியா ஆண்டவரே அப்பா ஹalleluya உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறபடியா ஆண்டவரே அப்பா இம்மட்டுமா எங்களை ஆண்டவரே வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவரே அப்பா ஜீவனை கொடுத்து நடத்தி வந்த தெய்வத்துக்கு உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இனிமேல் நடத்த போற தெய்வத்துக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா தகுதிப்படுத்துங்க ராஜா அப்பா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய குற்றங்கள் எங்களுடைய குறைகள் எல்லாம் நீங்க மன்னிங்க ராஜா அப்பா ஆண்டவரே அப்பா உம்மை வேதனைப்படுத்துற காரியங்கள் உண்டாண்டவரே அப்பா உம்முடைய துக்கப்படுத்தின காரியங்கள் உண்டாண்டவரே அப்பா ஆண்டவரே பிரியமில்லாத காரியங்கள் செய்த காரியங்கள் உண்டாண்டவரே ஹalleluya எல்லாத்தையும் மன்னிங்க ராஜா இந்த காலையில கூட கர்த்தாவே ராஜா ஒரு முறை கூட கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா ஒரு முறை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா அப்பா ஒரு முறை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா ஹalleluya ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ராஜா இந்த காலையிலும் கூட கர்த்தாவே ராஜா ஆண்டவரே அப்பா பிரச்சனையோடு பாரத்தோடு ஆண்டவரேப்பா மகன கவலையோடு கூட கர்த்தாவே ராஜா ஆண்டவரேப்பா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவரேப்பா பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா குமாரன் விடுதலை ஆக்கினார் மெய்யாவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னபடி கூட கர்த்தாவே இந்த காலையில ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya எல்லா விதமான ஆண்டவரேப்பா ஹalleluya நெகட்டிவ் திங்கிங்ஸ் நீங்க எடுத்து போடுங்க ராஜா ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைகளை குலைக்கிற எல்லா விதமான சாத்தானுடைய சதிநாச மோசங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அப்பா நாங்கள் சுட்டெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க நீங்க தகுதிப்படுத்துங்க நீங்க தகுதிப்படுத்தி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவர் ராஜா நாளும் கூட கர்த்தாவே எங்களை பரிசுத்தப்படுத்தி நடத்துங்க ராஜா நாளும் கூட கர்த்தாவே எங்களை தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நடத்த வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா ஹalleluya எல்லாரும் கூட கர்த்தாவே உமது கரத்துல தருகிறோம் அப்பா உமது கரத்துல தருகிறோம் சாமி அப்பா ஆண்டவரே அப்பா எந்த நிலையில நாங்கள் இருந்தாலும் கூட கர்த்தாவே ராஜா உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க அப்பா உமக்குள் பரிசுத்தமா இருக்க உதவி செய்யுங்க உமக்குள் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க அப்பா உங்களுடைய வருகைக்கு ஆண்டவரே அப்பா எந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா ரெடியாக நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எப்பொழுது நாங்கள் ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளாக நீங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீங்களை நடத்துங்க ராஜா பரிசுத்த ஆவியானவர் நீங்களோடு கூட எங்களோடு கூட நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் நீங்க அப்படியே செய்யப்படுவதற்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து பலப்படுத்தி நடத்துங்க துதி கன மகிமை அவருக்கே செலுத்துகிறோம் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே ஆமென் ஆமென் ஆமென்